கேட்டா முண்டா பாத்து வர கூடாது இன்டிகேட்டர் போட்டு வரல நாங்க மட்டும் என்ன இன்டிகேட்டர் போடாம வைப்பரி ஆடிட்டு வரோம் அதுக்கு சல்லுன பூந்தறதா பெரிய மைசூர் மகாராஜாக்கு வண்டி ஓட்டறதா நினைப்பு ஆமா இவர் பெரிய டாடா பிரலாவுக்கு வண்டி ஓட்டறாரு மாட்டு வண்டில உட்கார வண்டி எல்லாம் டாக்ஸில உட்கார வச்சிட்டு பேச்ச பாரு டேய் இவன் பேசுறான் இவனுக்கு பதில் சொல்றா என்ன ஏன்டா வம்பு கிழிக்கற மங்கா மடையா நான் இவனுக்கு தாண்டா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தேங்கா மடையா சரதம் போடா குப்பலாரில போற கேஸ்ல டாக்ஸில இருந்து திமிர பத்தியா நான் வேற கேட்டு பாரு நீதான் குப்ப தொட்டில இருந்து எந்திரச்ச இந்த மாதிரியே இருக்க டேய் இந்த சவாரிக்கு போணும் சார் குறவளே நிர்ச்சி நான் போணும் சார் டைம் ஆச்சே ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானுங்களா ஒடிச்சு வச்சிட்டு போங்கடா डबल रूम था ना? हाँ मास्टर। रूम नंबर? फाइव। नमक? आर गाली। यार गाली? रूम नंबर सिक्स। ओ जी इज वेरी गुड हाँ। पक्का तो माँ। आई यो नमक का दुकान टाइगर वेर होटल को पेड़ वां। ये दुआ रंडाले ये होटल ले आधे रूम लान तंगरों அதுல விஷயம் இருக்கு நாங்களும் இதே ஹோட்டல்ல இதே ரூம்ல தான் தங்குறோம் அதுலயும் விஷயம் இருக்கு ரூம் பாய் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்களா இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு ரெடி போசா குடுக்குற கொஞ்சம் பின்னாடி போ இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் டாஸ்கல் போட்டோவா எடுக்கிற சார் நாளைக்கு கோயிலுக்கு போறது வண்டி கேட்டு இருந்தீங்களா வண்டி எதுவும் அவேலபிள் இல்ல வேற வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா சார் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காது வேற என்னதாயா வாகனம் இருக்கு குதிரை வேணா இருக்கு சார் சரி மூணு குதிரையை கூட டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கறோம் இருக்கறதே ரெண்டு குதிரை ஒரு குதிரை அஞ்சா நம்பர் காரங்க புக் பண்ணா எதுக்கு எடுத்தா அஞ்சா நம்பர்ல எனக்கு கட்ட கோவம் வரும் அவங்களுக்கு என்ன கழுதை கொடுத்துட்டு உங்களுக்கு குதிரை அனுப்பியா வருகிற வயதில் ஏன் அடி தகராறு
மோதல் முடிந்ததும் காதல் வருவது வரலாறு வாடி மை டியர் லேடி தேடி வந்தது ஜோடி சாக்கடை வாசம் கூந்தலில் வீசும் இக்கடை வந்தோல் இருக்குது கண்ணம் மூக்கினை பாரு முள்ளங்கி போலே பார்க்கின்ற கண்ணு அன்னைக்கு மேலே இசை வைத்தா நீயும் அன்போலதான் ஆசை வருமா உன்மேல் யாருக்கும் தான் நான் தான் வந்தேன் வாடி மை டியர் லேடி வர தேடி வந்தது ஜோடி கழுதையைப் போலே குரல் வளமுண்டு அழைத்திடு அதனால் அல்பே எழுது பயம் வருவானால் சகித்துக் கொள்வேனே பழகிடாதுவே இனித்திடும் தேனே தொட்டா சிருங்கி உனக்கு ஒரு யோகமடி விட்டா போச்சு ஆம்பட பஞ்சமடி நன்மை செய்தால் முறைப்பது சரிதானே வாடி மை டியர் லேடி அடத்தேடி வந்தது ஜோடி ஆசை வருகிற வயதில் ஏன் அடித்தகராறு மோதல் முடிந்ததும் காதல் வருவது வரலாறு ஆசை வருகிற வயதில் ஏனடி தகராறு மோதல் முடிந்ததும் காதல் வருவது வரலாறு உருவாயருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கதியாய் விதியாய் குருவாய் சார் என்ன சார் நீங்களா சிரிச்சுட்டு இருக்கீங்க அது தினத்தந்தியில படிச்ச ஜோக்கு ஞாபகத்துல வந்துருச்சு அதுக்காக சாமி கும்பிடும் போது சிரிக்கலாமா என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கமே அதானப்பா எப்பவோ படிச்ச சிரிப்பு என்னைக்கோ கேட்ட ஜோக்கு எனக்கு திடீர்னு ஞாபகத்துல வந்துடும் நான் கொஞ்சம் வீக்கா என்னால அடக்க முடியாது அதனால சந்தர்ப்பத்தை மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் என்ன சார் போன வாரம் குமுதம் ஜோக்கு ஞாபகத்துல வந்துருச்சுப்பா இது எங்க கொண்டு போய் விட போகுதோ வீட்டுல கொண்டு போய் விட்டா சரிதான் எங்க ஆறு மாசமா ஆணி அடிச்ச மாதிரி இதே ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நகர முடியலையே எப்படி சார் நகர முடியும் ஹோட்டலுக்கு நீங்க ஏகப்பட்ட பாக்கியாச்சே என்னப்பா பண்றது ஜோசியம் எதிர்பார்த்த அளவுக்கு போனி ஆகல ஏண்டா ஏதாவது புது கிராக்கி வந்திருக்க ரெண்டு கிராக்கி வந்திருக்கு உங்ககிட்ட எப்படி அனுப்புறதுன்னு ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆ
அவனுக்கு மூணு நாளைக்கு சோறு கிடையாது. அட ஏங்க இப்படி பொலமறீங்க? அவன் வேணும்னா உடைச்சிருப்பான். எனக்கு தெரியாம நடந்துருக்கும். உனக்கு ரெண்டு நாளைக்கு சோறு கிடையாது. எனக்கு ரெண்டு நாளைக்கு சோறு வேணாம். அடே குடும்பத்தையே பட்டினி போட்டியா? எடுத்துட்டு போ. நீயே குடிப்போ. அடே நீ எதுக்குடா புள்ளையா பிறந்த? அப்படியே எதிர் குச்சி ஓடிடு. சனியனே ஒரே அடியா ஒழிஞ்சு போ. என்ன சார் சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? வீட்ல நல்லா வாங்கி கட்டிட்டீங்களா? பொம்பளை சாபம் சும்மா விடாது சார். ஐயே பாத்து ரொம்ப பெருமூச்சு விடாத, மரம்லாம் கருகிட போகுது. ஹாவ் எ பேட் டே சார். இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்? என்ன கொலை பண்ணிடாதடா, ரேப் பண்ண போறேன். क्या बात है बहन? वो लड़का नहीं अंकल, वो मेरे को रेप करेगा बोलता है। क्या ये तो मजाक करता है? सीरियस का बोलता है, निजमावे चल रहा। ऐसा पता नहीं, अब नंबर है, अब कदम उड़ रहा। क्या बोलता है वो? वो आपको मारेगा बोलता है। अच्छा आमा वो न वधा पे ने चल रहा। अड़ी बाबी अनियाय में पोई चल रही है। पोई क्या पोई? पोई 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 नहीं पे, वो आपको शैतान बोलता है। शैतान बोलता है? आमा वो न अबे पे ने चल रहा। शैतान का बच्चा, घर जाओ उधर। मुझे शैतान कहा, मार डालूंगा तुझे। जान से मार डालूंगा। बड़े बड़े बड़े। ताऊ ने मार ले आओ उधर ये प्लेट बच्चा। मुझे शैतान कहा तो, शैतान के बच्चा। Oh!
Excuse me, Miss Bharati. Room number 7, sir. வேண்டாம்மா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல இதையாவது குடி புரியுது சரி நான் ஒண்ணு கண்டுக்கல நீ புடிச்சிட்டே வா ராஜா உங்க அப்பன் கஞ்சனாச்சேன்னு சீப்பான சிகரெட் எல்லாம் பிடிக்காத வசத்தியான சிகரெட்டா புடி ஆனா கொஞ்சமா புடி I'm really sorry. எதுக்கு சாரி? நான் என்ன பள்ளத்துல தள்ளி விட்டேன். நீ என்ன தண்ணியில தள்ளி விட்டே. That's all. நம்ம ரெண்டு பேரும் friends ஆ இல்லமா? சாரி. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கவே முடியாது. பேனா, லவ்வர்ஸா இருக்கலாம். ये
என்ன குளிர் குளிருது இந்த உதரலுக்கு குடும்பத்தே உதறிட்டு சாமியார் ஆயிரலாம் போல இருக்கு வெள்ளிக்கிழமை அதுமா என்ன பேச்சு பேசுறீங்க சனிக்கிழமை பேசினா ஒத்துக்குவியா கொஞ்சம் சும்மா வரீங்களா இந்த குளிருக்கு இன்னொரு குண்டாஜி கூட வச்சுக்கலாம் போல இருக்கு ஆனா கையவே வெளிய எடுக்க முடியலையே கல்யாண வயசுல ஒரு பொண்ண வச்சுக்கிட்டு ஒரு அப்பன் பேசுற பேச்சா இது பொண்ணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது ஆமா நாம எடுத்தம கவுன் அது நம்ம பாப்பாவுக்கு சரியா இருக்குமா அளவெல்லாம் சரியா தான் இருக்கும் ஆனா ஆளு தான் கொஞ்சம் சரியில்லை என்ன சொல்ற கொஞ்ச நாளாவே நான் கவனிச்சிட்டு வரேங்க எப்ப பார்த்தாலும் யோசனையாவே இருக்கா நின்னா நின்னுகிட்டே இருக்கா தல சீவினா சீவிகிட்டே இருக்கா குடிச்சா குடிச்சிட்டே இருக்கா சில நேரங்கள்ல தாராவே சிரிச்சுக்கறாங்க என்னது பைத்தியத்துக்கு உண்டான குணாதிசயம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்க அது இல்லங்க பருவ கோளாறு கூட சில நேரங்கள்ல பைத்திய மாதிரி தான் இருக்கும் கரெக்ட் பொண்ணுக்கு 15 வயசு ஆயிச்சுல அப்படி தான் சிரிக்கும் பாரதி ஆ நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா சொன்னா பத்தாது நிரூபிச்சு காட்டணும் எப்படி அத நான் சொல்ல மாட்டேன் ஓ லவ் பெருசா ஏ லவ் பெருசான்னு பாத்துருவோமா எப்படி அங்க பார் இப்போ பாரு எப்படி உன் காதல் ஒரு நிமிஷத்துல கலைஞ்சு போச்சு ஆனா என் காதல் 1000 வருஷத்துக்கும் அப்படியே இருக்கும் அப்ப நீ மரத்தையே லவ் பண்ணிக்கோ நான் போறேன் ஏய் ஏய் குடிச்சடா எங்க வர அப்பா பாக்கும்போதே நடுங்குது விழுந்தா எலும்பு கூட தேராதுல்ல உன்னை புடிச்சு தள்ளி விட்டுட்டுமா ஏன் நீ என்ன லவ் பண்ணலையா ரொம்ப லவ் பண்ற அப்புறம் ஏன் என்ன புடிச்சு தள்ளி விடுறங்கற நீ உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டுட்டு வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீனா நான் ஏமாந்து போயிடுவேன்ல அதுக்குத்தான் உன்னை இப்பவே தள்ளி விட்டுலாமான்னு யோசிக்கிறேன் அப்புறம் நீ என்ன பண்ணுவ நான் யாராவது டாக்டர் மாப்பிளையோ இல்ல இன்ஜினியர் மாப்பிளையோ பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்ப அடி கட்டையா ஐயோ 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 ஏய் உன்னை சொல்லு நீ என்ன லவ் பண்ணல இல்ல அவர் லவ் பண்றேன் அப்புறம் ஏன் அப்படி சொன்னே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இல்ல நீ என்ன லவ் பண்ணல லவ் பண்ற ஹரி லவ் பண்ணல லவ் பண்ற லவ் பண்ணல லவ் பண்ற லவ் பண்ற லவ் பண்ற Do you love me? Yes, I do. You don't love me. I love you. காதலிக்கிறேன் உன்னை. காதல் சுற்றும் பூவா. ஆசை வைத்தது உன்னை. வேஷம் போடும் ரோஜா. Do you love me? Yes, I do. You don't love me. Come on. I love you. ஹலோ பாரதி ஸ்பீக்கிங் என்னை பார்க்க வருவாயா சமயம் இதுவா கண்ணம் ரெண்டும் தொடுவாயா பழகும் வயதா ரெண்டு இட்லி ஒரு பொங்கல் ஒரு வடை சாம்பார் நல்லா இருக்கும் மிஸ் பண்ணிடாத
செந்தல் காற்று மயக்காதோ, சிலையாயிருப்பே கண்கள் தூங்க மறுக்காதோ, கதைகள் படிப்பே உன்னை தேடி வந்தா என்னவாகும் கண்ணே, பார்க்காமல் நெஞ்சம் பாடுதே. ஒரு 10 நிமிஷம் நிக்கும்ங்க, டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இவங்க ஓசில திங்கிறதுக்காக கண்ட ஹோட்டல்ல நிப்பாட்டிடுவாங்களே. சரியா சொன்னீங்க. என் பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? பர்ஸ் எப்படி உங்க பாக்கெட்ல வந்துச்சா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க ரெண்டு பேரும் என் பஸ்ல வந்துகிட்டு இருந்தாங்க. சார் திடீர்னு பர்ஸ காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அப்ப நம்ம ஏட்டையா வந்து செக் பண்ணும் போது இந்த பர்ஸ் இவர் பேக்கெட்ல இருந்துச்சு. வாத்தியார் திருடிட்டாரு. எது விட்டா கற்பழிப்பு, கொள்ளையடித்தல், மலையூர் மம்பட்டியான், கருமையட்டு கருவாய, சந்தன கட்ட வீரப்பன் லெவலுக்கு என்ன கொண்டு போயிருவீங்க போல் இருக்கே சார். உங்களுக்கு காது இருக்குங்கிறதுக்காக அவங்க சொல்றதையெல்லாம் வாங்கிக்காதீங்க சார். எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்குங்க, எது கெட்டதோ அதை விட்டுருங்க. என்ன சார், நான் பெரிய இடத்துல பிறந்தவன், நல்ல பையன். நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? எப்படி கேக்குங்க? இப்படி தூங்கினா சார், சோமாரித்தனம், முள்ள மாறித்தனம், கேப் மாறித்தனம், இப்படிப்பட்ட மாறித்தனம் எதுவுமே எனக்கு தெரியாது சார். கத்துக்கிட்டா யாரு? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நில பசி கொடுந்தா திருட வந்தது. அது அப்புறம் அதே தொழில மாத்திக்க தேவைக்கு திருவிட்ட 100-200 பணம் வேணா சாலை கலையா கொடுப்பாரு. உண்மையை ஒத்துக்கிட்டு
வண்டியோடையா? நாங்களும் போய் சேர வேண்டாமா? பணம் பெருசு இல்ல சார், இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். பர்சு பறி போனது தெரியாம ஹோட்டலுக்கு போயிருந்தேன்னு வச்சுங்க, நல்லா தின்னதுக்கு அப்புறம் காசு இல்லைன்னு சொன்னா மானு பிரச்சனை இல்லையா? நான்சென்ஸ், தூக்கத்தை கெடுத்துட்டியா? இவ்வளவு லாகப்ல போடியா? முதல் தடவையா முன்ன புண்ண இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அல்ப விஷயத்துக்காக உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற அந்த பாவிய சும்மா விடக்கூடாதுங்க. பதிலுக்கு நாம ஒரு தடவையாவது ஜெயிலுக்கு போகணும். அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆமா, அவனை பழிக்கு பழி வாங்கணும். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த லாஜில் நான் தங்கியிருக்கேன் தங்கியிருக்கேன். மிகவும் நல்லவர், நம்பகமானவர் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி நம்பித்தாயா? ஆறு மாசமா உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன், வசூல் பண்ணாம உன்னை வெளியனுப்பவும் முடியல. நீ திங்கிற தீனிக்கு உன்னை வச்சுக்கிட்டு இருக்கவும் முடியலையா? சத்தம் போட்டு பேசாதீங்க சார், நான் கொஞ்சம் கௌரவமானவன். கடனுக்கு திங்கிறவன் கௌரவமானவனா சார்? இங்க உன்னை கவனிக்கணும், தின்னுட்டு கடன் சொல்றவனை விட கடன் சொல்லிட்டு திங்கிறவன் எவ்வளவோ மேல். நியாயமா நீங்க எனக்கு கோவிலே கட்டணும். இது வேற செலவா? ஏற்கனவே 8000 ரூபாய் பாக்கி, இதுல கோயில் வேற கட்டணுமா? கோயில கட்டி உண்டியில தொங்க விட்டு பாருங்க. தொங்க விடுறது மணியா? வைக்கிறதா உண்டியல். சரி வச்சு பாருங்க, பிரமாதமா வசூலாகும். ஏன் சொல்றேன்னா, ஐயோ கண்ணுல குத்தி விட்டியா? குத்துற இடத்துல ஏன் சார் நிக்கிறீங்க? குத்துவேன்னு தெரியாதே. சரி இப்படி வாங்க சார், வள வளன்னு பேசாதீங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும். ஆமா, அண்ணே வச்சிருக்கியா? சீக்கிரமா இடியா. குரு சுக்கரனை பாக்குறான், சுக்கரன் சனியை பாக்குறான், சனி சந்திரனை பாக்குறான், சந்திரன் ஜன்னல் வழியை எட்டி பாக்குறான். ஒத்த கண்ணால இப்ப ஒன்ன பாத்துட்டு இருக்கேன். என் ஜாதகம் எப்படி எனக்கு சீக்கிரமே பணம் கிடைக்கும் சார்? எப்படி மந்திரத்துல இல்லையா? மந்திரம் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எனக்கு மேஜிக் பண்ண தெரியும் சார், மேஜிக் ஷோக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வசூல் பண்ணி உங்க கடனை ஒப்பேத்திடுறேன். இதை ஏன் முன்னமே சொல்லல? என் ஜாதகத்துல சுக்கரன் வக்கரமானதுனால அக்கிரமமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். Ladies and gentlemen, பெரியோர்களே, தாய்மார்களே, பாயோம் அவர் பகனோ, இந்த இனிய மாலை பொழுதிலே பல அதிசயிக்கத்தக்க மேஜிக் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நான் சாதாரண மேஜிஷியன் இல்ல, ஆப்பிரிக்க காட்டிலிருந்து 500 யானைகளை ஒரு சின்ன கைக்குட்டைக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சலவைக்காக அதை லாண்டரி கடையில போட்டேன், 500 யானையும் செத்து போச்சு. துப்ப வேண்டுமானால் தொட்டியில் துப்புங்கள், ஹாலில் துப்ப கூடாது. பெரியவர்களே, இப்ப நீங்க பார்க்க போறது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. இப்போ 1, 2, 3 மூணு பெட்டியை பாக்குறீங்க. இந்த மூணு பெட்டிக்குள்ளையும் எதுவுமே கிடையாது. நல்லா பாத்துக்கங்க, எதுவுமே இல்லை. பாலாஜி, மூணு பெட்டியை மூடுங்க. கவனத்தை சிதற விடாம நல்லா பாருங்க. இது சேவல், ஜெயியா லபதிபதியா கபகிபகியா மியா.
இது கண்கட்டி வித்தை இல்ல பில் போத்ரா நாட்டு தேசிய மந்திரம் பாத்தீங்களா சேவலும் கோழியும் சேர்ந்த உடனே முட்டை போட்டுருச்சு தம்பி இங்க வா உன்னதான்ப்பா ஆமா உன் பேர் என்ன ஹரி சரி அடுத்த பட்டிக்கு ஆள் வேணுமே எனிபடி ஆமா கமான் நீங்க எங்க வரீங்க இல்லங்க எங்க பொண்ணு எப்பவுமே நாங்க தனியா அனுப்புறது இல்ல குடும்பத்தோட தான் அடே மேஜிக் ஷோங்க உட்காருங்க நீ வாம்மா உன் பேர் என்னம்மா பாரதி குட் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த மந்திரம் தந்திரம்னா பயம் எதுவும் கிடையாதே வெரி குட் இப்போ இந்த பாப்பா இந்த பெட்டிக்குள்ளயும் போறாங்க அந்த சேவலும் கோழியும் ஒண்ணா வெளிய வந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த பெட்டிக்குள்ள இருந்து ஒண்ணா வெளிய வர போறாங்க முட்டை போட மாட்டாங்களே நோ முட்டை அப்புறம் கூ இது குழப்பாதீங்க சார் இப்ப பாருங்க கம் ஆன் கம் ஆன் க்ளோஸோ கோ திவியாலோ 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 குபியாலோ 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 ஜிகை இப்பொழுது பாருங்கள் பொண்ணை பெற்றவர்களே பையன் பெற்றவர்களே உங்க பொண்ணும் பையனும் ஒன்னா சேர்ந்து இந்த பெட்டிக்குள்ள இருந்து தான் வெளியே வர போறாங்க மியாலோ தீகா பாலகோ ஜிகா பாலத்தோ கபாலி அப்பகோ ஓபனோகா கண்ணாடி ஓபனோகா என்ன அதிர்ச்சி ஏன் கைதத்துல கமான் வெளியே வாங்க என்ன உனக்கு முத்தம் கொடுக்கலன்னு தானே என் மேல கோவம் சரி எத்தனை வேணும்னாலும் எடுத்துக்கோ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கண்ணடித்த முல்லை முட்டு கண்ணடித்த முல்லை முட்டு கவிதையாகி உண்மை தொட்டு கவிதையாகி உண்மை தொட்டு சிறையிலிட்ட வண்ண சிட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ரெண்டு ஆன போது கண்ணடித்த முல்லை முட்டு தேவையில்லை ஆசைக்கென்று வேலை இல்லை கண்ணடித்த முல்லை முட்டு கவிதையாகி என்னை தொட்டு கவிதையாகி என்னை தொட்டு சிறையலிட்ட வண்ண சிட்டு சொர்க்கம் இங்கே தான் அம்மா அம்மா பக்கம் வந்தாலே சொர்க்கம் தன்னாலே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ரெண்டு ஆறபோது கண்ணடித்த முல்லை முட்டு
வந்ததோ 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 தூங்கிவிட்ட மேகம் என்று தூரலிட்டு நின்றதே நின்றதோ 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 தூதிவிட்ட மேகம் ஒன்று தூங்கிவிட்டு வந்ததே வந்ததோ 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 தூங்கிவிட்ட மேகம் என்று தூரலிட்டு நின்றதே நின்றதோ 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 வானமெங்கும் ஜோதி மின்னல் வாழ்த்துகின்ற செய்தி சொல்லும் கண்ணடித்த முள்ளி முட்டை கவிதையாகி உண்மை தொட்டு கவிதையாகி உண்மை தொட்டு சிறையிலிட்ட வண்ண சிட்டை சொர்க்கம் எங்கேதா எம்மா எம்மம்மா பத்து எட்டு எட்டு ரெண்டு அனபோது கண்ணெடுத்த முல்லை முட்டு ஹா That is the boy. Where is the girl? எனக்கு தெரியாது. You don't know? No, no, no. சரி. நான் யார்? எனக்கு கண்ணாடி போடலைனா தெரியாது. இப்போ சொல்லு. போட்டுட்டு சொல்றேன். ஹை, சானிட்ரி இன்ஸ்பெக்டர். ஃபூல். போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஸ்வெட்டர் பதவியை மறந்திருப்பீ சார். நான் என் கடமை செய்யணுமா? செய்யுங்க, யாரு வேண்டாம்னு. Please help me. Where is the boy? Where is the girl? எனக்கு தெரியாது, தெரியாது. சரி. நான் இப்போ என்ன செய்யறது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். ஏய், எங்கடா என் பையன்? ஓ, நீங்க ஒன்லி பாய, அது அவண்ட கேட்டா தான் தெரியும். அடப்பாவி, மந்திரத்துல மறைச்சு வச்சிட்டு இப்ப தெரியாதுன்னு சாதிக்கிறீ. அதெல்லாம் மந்திரம் இல்லைங்க, வெறும் கண்கட்டு வித்த சார். இப்ப உங்க சம்சாரம் மூக்குல இருந்து இறக்கட்டுமா? மூக்குத்தியா இல்ல கோழி முட்டை? பட்டைய கழட்டிடு. இது கண்கட்டு வித்த இல்ல, ஒரிஜினல் மந்திரம்னு மேடையில சொன்னியடா. மேடையில குடுக்கற தேர்தல் வாக்குறுதி எல்லாம் மறந்துடுறீங்க. இத மட்டும் கரெக்டா ஞாபகத்துல வச்சு கேக்குறீங்களே சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என் மகனை ஒழிச்சு வச்சிருக்கிறேன். நான் சொல்லு, நான் பணம் கொடுக்க மாட்டேன், அது வேற விஷயம். என் மகன் எங்க? ஆளாளுக்கு இப்படி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? எனக்கு தெரியாது சார். தெரியாது? மில்லுல சங்கூதர மாதிரி ஊதக்கூடாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுடா. ஏன், ரெண்டாவது பொண்ணு என்னாச்சு? முயற்சி பண்ண முடியலையே. நல்ல டாக்டரா காட்டுங்க சார். குத்துவேன். சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்த்துட்டேன். அது ஐஸ் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ. குச்சி வாங்கி கொடுப்பீங்க? ஐஸ் மலையே வாங்கி கொடுப்பேன். இதெல்லாம் ஏன் ஏன் சார் சொல்றீங்க? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா? எனக்கு வேண்டாம் சார். அப்படிதான் சொல்லக்கூடாது. எனக்கு தேவை இல்ல சார். பின்னே பின்னே பெத்த வயிறு பத்தி தெரியுது. என் பொண்ண பிரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கூட நான் இருந்தது இல்ல. ஆனா இவ்வளவு நேரம் வர அது உங்க பிரிஞ்சு இருக்குதே, அதுக்கு எப்பேற்பட்ட மனசு? கிட்டவா எதுக்கு சார்? அரையணும். கூப்பிட்டு வச்சு அடிக்கிறாரு சார். இவர் எனக்கு தெரியாது. உனக்கு யாரு மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. யாரு? அந்த பொண்ணு பையன் மேலே சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் காதலர்களா இருக்கலாம் இல்லையா? அதனால அவங்க ஓடி போயிருக்கலாம் இல்லையா? என்னதான் சொல்றீங்க? நான் போகலாமா? போகக்கூடாது. பல்லு விளக்கணும் சார். பல்ல உடப்பேன். பையனும் பொண்ணும் கிடைக்கிற வரையில நீ என் கஸ்டடியில தான் இருக்கணும். டோன்ட் ஷவுட். சரி, மெதுவா அழுவுறேன். சி, பொண்ணும் பையனும் வந்தாச்சு.
பயப்படாம சொல்லு என்ன நடந்தது. அது வந்து அங்கிள், நாங்க ரெண்டு பேரும் பொட்டிக்குள்ள போனோமா, திடீர்னு பார்த்தா மலை மேல இருந்தோம், அப்புறம் மழை பெஞ்சுதா, நாங்க ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டோம், கண்ணு முழிச்சு பார்த்தா பொழுது விடிஞ்சிருச்சு, அப்புறம்தான் ஓடி வந்தோம். உண்மையை சொல்லுமா, என்ன நடந்தது? பயப்படாத சொல்லு, தைரியமா சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு அழுகிறதுல இருந்தே தெரியலையா, அவன் சொன்னது அத்தனையும் கட்டுக்கதை. அவன் தான் என் பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். மைனர் பொண்ண கடத்திட்டு போன குற்றத்துக்காக என்ன செக்ஷன் உண்டோ அந்த செக்ஷன் படி அவனை உள்ள தள்ளுங்க, உடனே அவனை கைது பண்ணுங்க. என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல, அவங்க மந்திரத்துல தான் மறைஞ்சு போனாங்க. இல்ல இல்ல, அத்தனை கட்டுக்கத. ராஜா ராஜா, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறான்ப்பா, என் மந்திர தலையா நீங்க மறைஞ்சீங்க, உண்மையை சொல்லு ராஜா, உண்மையை சொல்லுப்பா. என்ன நினைச்சுனா எனக்கு தெரியாது. இன்ஸ்பெக்டர், என்ன யோசிக்கிறீங்க? இந்த 20ஆம் நூற்றாண்டுல மாய மந்திரத்தை நம்பி உங்க கடமையை செய்யாம விட்டீங்க, இதை விட கவலை வேற எதுவுமே கிடையாது. இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்டு என் பையன் மேல நடவடிக்கை எடுத்தீங்க, உங்க மேல நான் கேஸ் போடுவேன். நடவடிக்கை எடுக்கல, உங்க மேல நான் கேஸ் போடுவேன். You have no right to silence. ரெண்டு பேரும் சரியா விசாரணை பண்ற வரையில ரெண்டு பேரும் என் கஸ்டடியில தான் இருக்கணும். கொஞ்ச நாளா என்னமோ நடக்குது நடக்குதுன்னு சொன்னீங்களா நீங்க? பொண்ணு தானா சிரிக்கிறா தனியா சிரிக்கிறான்னு சொன்னேன், சின்ன வயசு தானே சிரிக்கட்டுமேன்னு சொன்னீங்க, இப்ப நம்மள ஏன் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டா? அம்மா புண்ணியவதி, நீ செஞ்ச வேலைக்கு நீ கோவப்படக்கூடாதுமா, நாங்க தான் கோவப்படணும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வர்றத பார்த்தது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே வெட்டி போடலாமான்னு இருந்துச்சு. வெட்டு எத்தனை வருஷம் வளர்த்துட்டமேனு பேசாம இருக்கோம், நீ ஊருக்கு ஓடி உன்ன பேசிக்கிற. நான் ஒண்ணு ஊருக்கு வரல. அப்புறம் இங்க இருந்து குடும்பம் நடத்த போறியா? ஏன் வரல? வரலன்னா வரல. எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? எதிர்த்து பேச மட்டும் இல்ல, காதலிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷி ஆயிட்டேன். என்ன சொல்ற? ஹலோ, ரிசப்ஷனா? மெட்ராஸுக்கு உடனடியாக மூணு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க சார், நாங்க இப்பவே ரூம் வெக்கேட் பண்ணோம். தேங்க் யூ சார். இவர் பெரிய கோகுலகிருஷ்ண, ஃப்ளூட் வாசிக்கிறாரு சார். என் பையனை நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கிறேன், ரெண்டு வக்கீலோட வந்திருக்கிறேன். அவன் ஏற்கனவே சொந்த ஜாமீன்ல போயிட்டான். எப்படி சார் போக முடியும்? அவனை இப்படி உட்கார வச்சுட்டு எல்லாரும் டீ சாப்பிட போயிருந்தோம், திரும்பி வந்து பார்த்தா அளக்கானா. ஏன் மொத்தமா சாராய கடைக்கு போறதானே? பதிக்கு போய் வாங்கலாம். உங்களை பத்து தலைவன் எங்க தொலைந்து விட்டார் அவர்? என்னங்க இது?
தம்பி உங்க இன்ஸ்பெக்டர் எங்கப்பா? இதான் சார் எங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட பெரிய கஷ்டம். ஏதாவது பிரச்சனைனா காணாம போயிடுவாரு. ஏன் பையன் காணாம போயிட்டானையா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னும் 24 மணி நேரத்துல என் பையனை கொண்டு வந்து சேக்கல நடக்கிறதே வேற. நான் ஒரு மாதிரியான ஆளு, ஐஜிக்கு ரொம்ப வேண்டிவேன். சார் நீங்க ஐஜிக்கு ரொம்ப வேண்டிவரா? சார் ரொம்ப நாளா நான் ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கேன் ஹெல்ப் மீ சார்? ப்ளீஸ் சார். அனுப்புறேன், தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறேன். ஃபீஸ் சார்? ப்ளீஸ் சார். நீங்க புடிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஃபீஸ் வேற. என்ன பேச்சு இது? போங்க. இன்ஸ்பெக்டர் சார், தப்பிச்சு போனதுலதே தெரியலையா அவன் தான் தப்பு பண்ணவன்னு? என்ன ஏன் சார் சித்திரவதை பண்றீங்க? ஒரு புல்லு பூண்டுக்கு கூட துரோகம் நினைக்காத மகான் மாதிரியே இருக்கீங்களே. எனக்கு கருந்த கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஸ்ரீநாத் சாவன், லாக்அப் திறந்து எங்க ரெண்டு பேரையும் வெளியோடு. பன்னெண்டு அஞ்சாச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. பாரதி இன்னும் வரல. பாத்ரூம் போயிட்டு வர இவ்வளவு நேரமா? போய் பாத்துட்டு வா. என்னங்க சீக்கிரம் இங்க வாங்க. என்ன என்ன பொண்ணு காணங்க? காணாமா? Oh
Where is the girl? உங்க மண் வாசனையே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஓடிக்கிட்டிருந்தேன். திரும்பவும் என்னை இழுத்துட்டு வந்து சித்திரவதை பண்றீங்களே சார். அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு என்னை விட 30 வயசு கம்மி. எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. எங்க பொண்ணு எங்கேன்னு கேட்கும்போது நீ ஏண்டா அப்படி சிரிச்ச? நான் ஒன்னும் அதுக்கு சிரிக்கல, ராணியில வந்த தமாஷுக்கு தான் சிரிச்சேன். தமாஷுக்கு சிரிச்சியா? அப்படி என்ன தமாஷு? அது வந்துங்க, ரோட்ல ஒருத்தன் இளநி வித்துட்டு போய்கிட்டு இருந்தான். அவனை ஒருத்தன் யோ இளநீங்க வாயா அப்படின்னா, அதுக்கு அவன் என் பேரு இளநி இல்ல பழனி அப்ப. இது தமாஷா சார்? இவன் தமாஷுக்கு தான் சிரிச்சான்னு நீங்க நம்புறீங்களா? இவன் தான் என் பொண்ண கடத்திட்டு போயிருக்கான். சிரிக்கிறதுக்கு கூட இந்த நாட்டுல சுதந்திரம் கிடையாதா சார்? இன்ஸ்பெக்டர் சார், கடத்திட்டு போறதுக்கு அவங்க பொண்ணு என்ன சந்தன கட்டையா இல்ல கஞ்சா உருண்டையா? Where is the girl? Where is the boy? Yes. தேடி இருக்கோம். Yes sir, நீங்க உண்மையில இன்ஸ்பெக்டரா இல்ல கூத்துக்கு வேஷம் போட்டுக்கிறீங்களா? எங்க சார் என் பையன்? பொறுமையா இருங்க சார், தேடிட்டு தான் இருக்கிறோம். ரெண்டு பொண்டாட்டியை காணாமா, 3 ஆட்டை காணாமா, 4 காரை காணாமா, இதோட சேர்த்து உங்க பையனையும் தேடி இருக்கோம். கேப்பா பேச்சு கேட்டு என் பையனை அநியாயம் அரெஸ்ட் பண்ணிட்டு இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? பையனை காணாமே, அதே நேரத்துல நம்ம பொண்ணையும் காணோம். அப்போ இவங்க பையன் தான் நம்ம பொண்ணை இழுத்துட்டு போயிருக்கான். இருக்கலாம், இருக்கணும், இருக்க கூடாது. ஆமாண்டா, என் பையன் தான் உன் பொண்ணு இழுத்துட்டு போனான், இப்ப என்னடா பண்ணுவ? என்ன சார், அவன் பொறிக்க தரமா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அவன் நினைச்சா யார வேணாலும் எழுதிட்டு போவானா? என் பொண்டாட்டி கூட எழுதிட்டு போவானா? ஆமாண்டா, உன் பொண்டாட்டி ஆசைப்பட்டா என் பையன் இழுத்துட்டு போவத்தான் செய்வான். அவன் ஆம்பளை. அங்க துப்படி என்னடி ரோஷ பொத்துட்டு வருது? அவர் சொல்றதானே, நான் சொல்றேன், நீ ஆசைப்பட்டா என் மகன் உன்னை இழுத்துட்டு போகத்தான் செய்வான். அப்படி இழுத்துட்டு வந்த கேசு தானா நீ? கேவலமான குடும்பம். இருக்கலாம், இருக்கணும், இருக்க கூடாது. இத பார், உன் பொண்டாட்டி அடைக்கி வை. முதல்ல உன் குண்ட அடைக்கி வை. என்ன, கொஞ்ச நேரத்துல மீன் கடை ஆகிட்டீங்களே. ஆக மொத்தத்துல பொண்ணையும் காணாம் பையனையும் காணாம், ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னால முடியலனாலும் ஸ்பெஷல் போலீஸ் வச்சு அது கண்டுபிடிச்சறேன். நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, இப்ப என்ன பண்றது ஹரி? அதான் எனக்கும் புரியல. நம்மள திரும்பவும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜென்மத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியாது. பேசாம நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா செத்து போயிடலாம் ஹரி. ஏங்க, குருவி சுடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இது குருவி சுடுற துப்பாக்கி இல்லடாக்கண்ணா, மனுஷங்களை சுடுற துப்பாக்கி. ஆமா, தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம், தெரியுமா உனக்கு? நீங்க யாரு எங்களை தடுக்கிறதுக்கு? சட்டத்தை மீறவங்கள கைது பண்ற அதிகாரம் உள்ள போலீஸ்காரன். வாங்க.
என்ன சிறப்பு? உண்மையை சொல்லுங்க, நீங்க போலீஸ்காரரா இல்ல புள்ள பிடிக்கிறவரா? இத பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தெரியலையே. தெரியாது, இது போலீஸ்கார வீடு. நாளை காலை உள்ள லாக்அப்ல தள்ளும் போது போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு நீயே தெரிஞ்சுக்குவ. குறைஞ்சது 6 வருஷம் கிடைக்கும். வசிக்கணுமே. எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? நான் எங்க அம்மா வீட்ல இருந்து, அவ அவங்க அம்மா வீட்ல இருந்து. ஓ, முழுசா வளர்ச்சி அடைறதுக்குள்ள அவசரப்பட்டு வெளியே வந்துட்டீங்க. பாவம், சாப்பிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சீசருக்கு விருந்தாளி வந்தா பிடிக்கும், போனா பிடிக்காது. வாங்க சீசா. வீட்டு வந்த விருந்தாளிங்க சொல்லாம கொள்ளாம ஓடுறதா மரியாதையா? வெல், ஐ எம் ஜான்சன் டேவிட், ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆஃபீஸர். பாத்தியா, நான் சொல்லல, சார் டூப் விட்டாரு. எனக்கு தெரியாதா கண்ணா? போலீஸ்க்கும் மிலிட்டரிக்கும் அதிக வித்தியாசம் இல்ல. ரெண்டு பேர்கிட்டயும் துப்பாக்கி இருக்கு, சுடுறதுக்கும் லைசன்ஸ் இருக்கு. நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டா பதிலுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கிறதா? பண்பாடு, உன் பேர் என்ன? ராமசாமி. நல்லா இருக்கா? அப்பா அம்மா வச்ச பேரா இல்ல நீயா வச்சுக்கிட்டதா? தாத்தா வச்சது, அவங்க அப்பா பேரு. உன் பேர் என்னமா? எஸ் கவிதா. ஆர் ஆர் கவிதா. இது எப்படி இருக்கு? ஏன் அவங்க பேச மாட்டாங்களா? வெளியால் இருக்கும்போது என் சம்சாரம் பேச மாட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தி. சீசருக்கு போய் சொன்னாலும் பிடிக்காது, கடிக்கும். நான் உண்மையை சொல்லிடுறேன் அங்கிள், என் பேரு பாரதி, இவன் பேரு ஹரி. சும்மா இருறா, நாங்க ரெண்டு பேரும் பரீட்சை லீவ்ல எங்க அப்பா அம்மா கூட இந்த ஊருக்கு வந்தோம். அப்பதான் நாங்க ரெண்டு பேரும் புரியுது சொல்லு. அது எங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, இவன் என்ன கடத்திட்டு போயிட்டான்னு போய் சொல்லி எங்க அப்பா இவனை லாக்அப்ல தள்ளிட்டாரு. இவனும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டான், நானும் தப்பிச்சு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு புரியாமத்தான் தண்டவாளத்துல படுத்துட்டோம். உங்க ஊர் தண்டவாளம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா படுத்திருக்க மாட்டோம். பொண்ணு கடத்திட்டு வந்ததுக்கு என்னமோ 6 மாசம் தான் கிடைக்கும், ஆனா லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்த பாரு, அதுக்கு எப்படியும் 6 வருஷம் கிடைக்கும். நாக்கு வறண்டு இருக்குமே, டீ சாப்பிடு. பெத்தவங்க உங்க பின்னாடி, போலீஸும் உங்க பின்னாடி. ஓடுறதுக்கு வழி இல்ல, ஒளியறதுக்கும் இடம் இல்ல. தர்ம சங்கடமான நிலைமை. பேசாம எங்கேயே தங்குவீங்களா? உங்களுக்கு எதுக்கு சார் சிரமா? நாங்க எங்க வழியே பாத்துட்டு போறோம். சீசர் அனுமதிச்சா
धारा கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதாடா தப்பு ரெண்டு பேரும் மேல இருக்கும் போது ஏன் பையனை மட்டும் உள்ள வச்சிய நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா நீ மட்டும் என்னவா உன் அல்ப சுகத்துக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிய டேய் உனக்கு கோவம் ஏன் மேல இருந்தா ஏன் மேல காட்றா அது ஏன்டா என் புள்ள மேல காட்ற உன் பையன் தானே என் பொண்ண லவ் பண்ணா நீ ஏன் லவ் பண்ண உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இப்படி சொல்றது உனக்கு வெட்கமா இல்லடா வெட்கமா தான் இருக்கு என்ன பண்றது ஒரு பொறிக்கு பையன் பொண்ண லவ் பண்ணிருக்கான் பாரு நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு சத்தியமா நீ நாக்க புடிங்கிட்டு சாகணும்டா ஏன்னு கேளு ஏன்னு கேட்க மாட்டேன் நீ கேட்கலன்னா நான் சொல்லு சொல்ற ஓம் பொண்ணு தான் நாய் மாதிரி ஏன் பையன் பின்னால அலஞ்சா டேய் அதிகமா பேசுன எனக்கு வெறி வந்துரும் அப்புறம் கடிச்சிடுவேன் தொப்புல சுத்தி உப்பத்தோட ஊசி போடணும் டேய் உனக்கு தைரியம் இருந்தா என் மேல கை வீடா பாக்கலாம் அட போடா நீ ஒரு சாக்கட கூவம் ஓ மேல நான் கை வைக்கணும் ஒரு பொறிக்கு பயில என் பொண்ணு லவ் பண்ணிருக்கா பாரு என் பொண்ணத்தான் விட்டு 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 விட்டணும் நீ என்ன விட்டுறது நானும் அதே வெறியில தான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பத்து பொண்ணை என் பையன் லவ் பண்ணாம பாரு Happy birthday to you Happy birthday to you Happy birthday to Bharati Happy birthday to you திட்டங்கள் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த போறோம் ரொம்ப அவசரமா இருக்கு சாரு கல்யாணம் ஆகலைங்கிற வைத்தறிச்சல் இந்த மாதிரி குடும்பக்காரனா இருந்தா எந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கோ என்ன பத்தி பேசி நேரத்தை வீணாக்க நான் விரும்பல அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிற தப்பு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அதை விட தப்பு ஏன்னா அதுக்கு சில அடிப்படை தகுதிகள் வேணும் நீ எது வரைக்கும் படிச்சிருக்க பிளஸ் டூ இன்னும் ரிசல்ட் வரல உன்னால சம்பாதிக்க முடியுமா உன் தகுதிக்கு என்ன வேலை கிடைக்கும் மூட்டை தூக்காத என் பொண்டாட்டி காப்பாத்துவேன் ரொம்ப சந்தோஷம் ஏமா உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாது தெரியாதா ஆட்டம் க்ளோஸ் எப்படின்னு கேளு நீ சமைக்க தெரியாம சமைச்சு வைப்ப இவன் மூட்டை தூக்கி கலைச்சு போய் வீட்டுக்கு வருவான் நீ சாப்பாடு போடுவ அதுல நிச்சயமா உப்பு இருக்காது காரம் இருக்காது ஏதாவது ஒரு குறை கண்டிப்பா இருக்கும் இவன் ஆத்திரத்துல தட்ட தூக்கி மூஞ்சில் வீசுவான் அது புருஷ லட்சணம் எவன் செய்யறானோ இல்லையோ இவன் கண்டிப்பா செய்வான் என புதுசா சம்பாதிக்கிறானே அந்த திமிர் அவனுக்கு இருக்கும்ல நீ என்ன பண்ணுவ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போடுவ எங்க போவ அப்பா அம்மா போக முடியாது அப்புறம் என்ன ஆகும் தனித்தனி தண்டவாளம் தான் இந்த காதல் கல்யாணம் கத்திரிக்கா இதெல்லாம் நானே நாள் தான் இத பாருங்க மனசு தளர வச்சு உங்க காதலையோ கல்யாணத்தையோ தடுக்க நான் முயற்சி பண்ணல அந்த தகுதி வர வரைக்கும் பொறுமையா இருக்க நான் சொல்றேன் சார் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதம் அடிபட்டு தெரிஞ்சுக்கிறது இன்னொரு விதம் நாங்க அடிபட்டே தெரிஞ்சுக்கிறோமே சார் கேக்குறேன்னு கோவப்படாதீங்க ரெண்டு நாளா வண்டி போட்டுட்டு ஊரை சுத்தி சுத்தி வர்றீங்க ரோட்ல போற சின்ன பொண்ணுங்களை எல்லாம் உத்து உத்து பாக்குறீங்க என்ன சார் விஷயம் இன்னொரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன் எரிச்சல கிடப்பாதையா நான் இந்த ஊருக்காரன் சார் என்னால முடிஞ்ச உதவி பண்ணலான்னு தான் கேட்டேன் என்னத்த சொல்ல கோட விடுமுறைக்காக கொழுப்படுத்து போய் இந்த ஊருக்கு வந்தோம் வந்த இடத்துல ஒரு குரங்கு போய் என் பொண்ணை எடுத்துட்டு போயிட்டான் அப்படியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா சார் கொடுத்தேன் ஒரு பிரயோஜனமும் இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கா சார் அவர் பெரிய பிஸ்தா பிஸ்தான்னா பருப்பா வஸ்தா சார் அவரை கண்ட இந்த ஊரே நடங்கும் அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சுலபமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாரு யாரு அவர்னு கொஞ்சம் விவரமா சொல்லையா தொல்லக்காதன் சார் என்னையா வீடெல்லாம் பயங்கரமா இருக்கு பார்த்தே அப்படிதான் வாங்க என்னையா வந்த உடனே முட்டி எடுக்கிறீங்க
தூண்ல இருப்பாரு துரும்புல இருப்பாரு சொன்னா இந்த இரும்புல கூட காணா பார்ட்டி அவ்வளவு சுலபத்துல எந்திரச்சு வர மாட்டாருங்க ஏ மூள வியாதியா அதெல்லாம் ஒண்ணே இல்லங்க பார்ட்டி உங்க தெய்வநாடி மெட்ராஸ்ல இருந்து மயில் வாகனம் வந்திருக்காரு என்னய்யா அவரா திரும்ப மாட்டாரா ரெண்டு பேர் சோபாவல வச்சு திருப்புறாங்க வில்லன்னா அப்படி தான் இருக்கணும் அது சரி ஸ்டூல் மேல கால வச்சு ஆன் சிரிக்கறவோட இது எவ்வளவு பரவால் டேய் டேய் எடுத்து விடுங்கடா எடுத்து விடுடா போ 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 வணக்கம் வந்த விஷயம் இருக்கட்டும் நான் உன்னை தெரிஞ்சிக்கலாம் சின்ன புள்ளையில உங்களுக்கு காது குத்துனதா இல்ல கடப்பாரி வச்சு கொடைஞ்சதா வந்த விஷயம் ஏன் கேக்குறீங்க அப்ப விட்டுடு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு கிளி மாதிரி இருக்கும் அத குரங்கு மாதிரி இருக்கு ஒரு பையன் இழுத்துட்டு ஓடிட்டான் இந்தாங்க இதுதான் என் பொண்ணு இதுதான் கிளியா குரங்குங்க இது குரங்கு நீங்க தாங்க கண்டுபிடிக்கணும் कंडपि मरते पू मरते पू डुंगी नरे डुंगी नरे पल्ले तू लकी नरे मरते पू मरते पू डुंगी नरे यानि भी वैलेंस ही चुना वो बाट के पुरी अकड़ानो का नित्य पाठ वाला पढ़ी किट किया अरे बहुत बरसे वायल लाना यहाँ वैलेंस ही माय पला वैलेंस ही मिटी आवश्यक नहीं है पाठ पढ़ना वायल ताना वेले यों अंदर मरे वेले का तेरिया तो मगे तेरिया दे वाह अब डिपो बेचना वाह सुत्ते नाटक बर्तन अर किया சங்கீதம் கேட்ட வயல் வேளையும் சந்தோஷமாக பயிர் வளரும் ஓடு சங்கீதம் கேட்டால் வயல் விளையும் சந்தோஷமாக பயிர் வளரும் கட்டாந்தரையிலும் நட்டா முளைச்சிடும் கச்சேரி பண்ணுங்க எல்லோரும் சங்கீதம் கேட்டால் வயல் விளையும் சந்தோஷமாக பயிர் வளரும் கட்டாந்தரையிலும் நட்டா முளைச்சிடும் கச்சேரி பண்ணுங்க எல்லோரும் தம்பி என்னென்ன பயிருக்கு என்னென்ன ராகம்னு கொஞ்சம் சொல்றீங்களா பையரெட்டுக்கு காம்போதி அமோக வேளச்சர காண்வாய் நீ மூணே நாளுல தக்காளி முழுசா தருவது ரவிசாஸ்திரி மூணே நாளுல தக்காளி முழுசா தருவது காந்தாரி கலப்பைய போடுங்க சரிகம பாடுங்க ராகம் தெரிஞ்சவ விவசாயி சங்கீதம் கேட்டா வயல் விளையும் சந்தோஷமாக பயிர் வளரும்
கட்டாந்தரையிலும் கட்டமோடச்சிடும் கச்சேரி பண்ணுங்க எல்லோரும். ஒரு சொரமாத்துன பொடலங்கா முட்ட கோசுல முள்ளங்கி முளைச்சிட பைரவி கல்யாணி முட்ட கோசுல முள்ளங்கியா ராகத்தை எனச்சா காய்களும் எனையும் சொல்லலாமரிக்க விஞ்ஞானி சங்கீதம் கேட்டா வயல் வெள்ளையும் சந்தோஷமாக பயிர் வளரும் கட்டாந்தரையிலும் கட்டா முளைச்சிடும் கச்சேரி பண்ணுங்க எல்லோரும் கட்டாந்தரையிலும் கட்டா முளைச்சிடும் கச்சேரி பண்ணுங்க எல்லோரும். குழந்தை தரமும் குடும்ப தரமும் இன்னும் உங்களை விட்டு போகல. இந்த லட்சணத்துல குடும்ப நடத்தணும் ஆசைப்படுறீங்க. ஓஹோ நடக்கும் உங்க குடும்பம் மாடி வீட்டு கட்டி வாழ்ந்து விரும்புறீங்க, ஆனா இங்க மணல் வீடு கட்டி விளையாண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எதிரி வேற யாரும் இல்ல, நீங்களே தான். கையட குடும்ப தலைவராரும் மூஜப்பர் என் வயல்ல வேலை கட்டி போச்சுன்னு வருத்தப்படல. உங்க விளையாட்டு தனத்தாலும் உங்க வாழ்க்கை விபரீதமா போடுவோம் நினைச்சு நான் பயப்படுறேன். உன்னை அடிச்சு திருத்த எனக்கு உரிமை இல்ல, அறிவுரை சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தி உனக்கு இல்ல. உன்னை எப்படி மனுஷனாக்குறது? நீ இதுக்கு தான் லைக். நீயே நான் அவபாட்டுப்படுத்துட்ட, நான் போனா போதும் முடிவு பண்ணிட்டாங்க. கல்லானான் கனவன் புல்லானு புருஷன் சொன்னாங்களே அதெல்லாம் அப்பவா? அது சரி, இப்போ என்ன என்ன பாவீங்களா? என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? எங்க நான் எப்பவுமே கலர் புடவையில வரணும்னு எதுக்கும் நீங்க ஏதாவது ஒரு கோயில தீமதிக்கிறேன்னு வேண்டிக்கீங்க. காலு சுடுமே. ஏன் ஒண்ணு பண்றேன், ஏதாவது ஒரு கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிறேன். அதான ஈஸியா வளரும், கை கால் வெட்டிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டா வளராதே. எல்லாரும் இப்ப அதான பண்றாங்க. தூங்குனா வெட்டுறான், வேண்டாம் முழிச்சிட்டே இருப்போம். எது ஐயோ முழிச்சிட்டே இருந்தா மனப்பிராந்தி, தூங்குனா வெட்டுறான், வேண்டாம். நாடையில இருந்து இந்த பிராந்தி ஹோட்டல் ராயல் ரிட்ரீட். எஸ் சார், எஸ் சார். ஹலோ, இங்க ரூம் இல்லை. முக்கியமான போன் யாது? அதோட முக்கியமான விஷயம் என் ரூம் புல்லு. அது எனக்கு முக்கியம் இல்லை. அவன் சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு பையன் இங்கதான் தங்கியிருக்காங்க போல இருக்கு. விடாத புடி பாட்டி. 15 வயசுல ஒரு பையனும் பொண்ணும் உங்க லாட்ஜ்ல தங்கியிருக்காங்களா? லாட்ஜ்னா 1000 பேர் வருவாங்க போவாங்க,
வயசு சைஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இப்பதான் ஒரு சாவுகிராகி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? ஓட்டையில இருக்கிறவங்களுக்கே நான் பயப்படுறது இல்ல. காதல இவ்வளவு பெரிய ஓட்டை வச்சிருந்தா நாங்க பயந்துருவோமா? ஓட்டையை பார்த்து நீ பயப்படுறதே இல்லையா? சிரிக்காத கண்ட பயில திட்டம் பாரு. இதுக்குதான் உன் யோசனையை நான் கேட்கறது இல்ல. இதுக்குதான் என் யோசனையை கேட்கணுங்கிறது. அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு போட்டு மட்டும்தான். இவெல்லாம் இப்படி பேசுவனா? இங்க கூட ஒரு பார்ட்டி வெயிட்டிங்ல இருக்கு. பின்னாடி பார்த்தா சிபாஸ்ல வந்த மாதிரி தெரியுது. போடுமா? முன்னாடி பார்த்தாலும் சிபாரிசுல வந்த மாதிரி தான் இருக்கு. போட்டுருப்பா. போடலாங்கற ரிட்டையர் அதுக்குள்ள போட்டுருப்பா. டேய் 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 என்னடா ஆளக்கானா? மூன்று தேக்கரண்டி உப்பு போடவும். இது கரண்டி தேக்கரண்டி தேக்கு மரத்தால பண்ணிருக்குமோ? அதுக்கு எங்க போறது? இதுலயே போடுவோம். என்ன ஹரி பசிக்குதா? சோறு வடிச்சு குழம்பு வச்சிட்ட. பொரியல் பண்ணிட்டு இருக்கேன், கேரட் பொரியல். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பாத்தல சூப்பர். டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஆ அந்த பட்டாள தான சாப்பிட சொல்லு. இல்லனா இந்த புத்தகம் எழுதுன புத்திசாலி அவனை வந்து ருசி பார்க்க சொல்லு. இதெல்லாம் உனக்கு தேவையா? புத்தகத்தை பார்த்து சமைச்சு, புத்தகத்தை பார்த்து வச்சு, புத்தகத்தை பார்த்து குடும்பம் நடத்த முடியுமா? அந்த பட்டாள தான ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறானா? நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? உனக்கு சமைக்க தெரியாது அவ்வளவுதானே? கவலை விடு, என் கூட வா. உன்ன நான் ராணி மாதிரி ஓஹோன்னு வச்சுக்கிறேன். அவன் வரதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? சீசரும் தூங்கிட்டு இருக்கு. பயப்படாத, ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலைக்கார வைக்கிறேன். நீ கை கட்டினா உன் முன்னாடி வந்து கை கட்டி நிப்பாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா ஹரி? ஐயோ, அத பத்தி உனக்கு என்ன? ராத்திரி பகல நான் வேலை செய்யறேன், நிறைய சம்பாதிக்க போதுமா? எதுக்கோ அங்கிள் கிட்ட சொல்லிட்டே போவோம். அங்கிள் 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 அவன நல்ல மயக்கிட்டான். நம்மள இங்க தங்க வச்சது காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. என்ன? அவன லவ் பண்றா. டூ போய் சினல ஊத்தி வாய கழுவிட்டு வா. பா. என்னால சோகத்தை தாங்க முடியல, அதான் குடிக்கிறேன். நீ என் கூட வரப்போறியா இல்லையா? நீ வரலன்னா நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ இப்ப குடிச்ச நானும் குடிப்பேன். நான் குடிக்கவே இல்ல, பொய் சொன்னேன். ஏண்டா பொய் சொன்ன? சும்மா சொன்ன. மரியாதையா நீயும் குடி. எனக்கு வேணாம். குடி. எனக்கு வேணாம் சொல்றல்ல. எனக்கு வேணாமா? குடிடா. என்ன விட்டு குடி. நான் குடிக்கவே இல்ல, பொய் சொன்னேன். ஏண்டா போய் சொன்ன? சும்மா சொன்ன. மரியாதையா நீயும் குடி. எனக்கு வேணாம். குடி. எனக்கு வேணாம் சொல்றல்ல. எனக்கு வேணாமா? குடிடா. என்ன விட்டு குடி.
தரணம் உன் சன்னிதானம் தரணம் உன் அன்பைதானம் இமைகள் மூடாமல் வெயில் நூறாக கனவு நான் பார்க்கிறேன் இதயம் பூக்கோல சுவைகள் தாங்காது உறவு நான் கேட்கிறேன் சரணம் உன் சன்னிதானம் சரணம் கொஞ்சம் நிதானம் தெரியுமா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல
இது பாருங்க கட்டி பிடிச்சு கூத்தடிக்கிற பேர் காதல் இல்ல இந்த மாதிரி காதல் ஜெயிக்காது கௌரவமா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் துண்டு வர கூட மேலப்படாம பழகணும் அதுதான் தெய்வீக காதல் அவளையே உதறிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க அவளை நினைச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அது இல்லடி பையன் நினைச்சா கஷ்டமா இருக்கு பாவந்த பையன் இது நடக்கிற வயசா அது புவர் பாய் அவனை நினைச்சா அங்கிள் எனக்கே கஷ்டமா இருக்கு அவன பெத்த ஃபாதர் மதர் எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நோ இட் இஸ் பிக் கஷ்டம் பட் ரூம் நம்பர் 6 டயர்மட நோ யூ ஆர் நாட் டயர்மட தி கிரேட் மை ஃப்ரெண்ட் உனக்கு கவலைனா எனக்கும் பங்குண்டு உனக்கு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம்னா உனக்கு குஷம் சி இது இந்த கஷ்டம் எனக்கு என் சம்சாரம்னா என் சம்சாரம் உனக்கும் சம்சாரம் நோ ஐ டோன்ட் நோ கியூ ஐ வாண்ட் வா 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 வெய்யா வெய்யே பசியில உயிர் போகுது வெய்யே இன்னையா இத்தினுண்டு கார சட்னி குடுக்கறீங்க அவ்வளவுதான் சார் என்ன அவ்வளவுதானா இந்த கார சட்னிக்கு ஆசைப்பட்டு தானே இட்லியை ஆர்டர் பண்ணிருக்கிறேன் அவ்வளவுதான் சார் குடுக்கறது எக்ஸ்ட்ரா வேணா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் எக்ஸ்ட்ரா சார்ஜா நாங்க என்ன ஓசில சட்னி வாங்கி நக்கி திங்கிறதுக்கா கேக்குறோம் இட்லியில தொட்டு திங்கிறதானே கேக்குறோம் சார் போய் எடுத்து வாயா கொடுக்க முடியாது சார் குடுக்க முடியாதா போய் உங்க மேனேஜர் கூப்பிடியா போயா கூப்பிடி அவன நான் பேசிக்கிறேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விஷயம் கோர்ட் வரைக்கும் போவோம் ஜாக்கிரத இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு பில் பே பண்ணிருப்பேன் கார சட்னிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேக்குறாங்க எக்ஸ்ட்ரா இட்லி பூ மாதிரி இருக்கு ரெண்டே ரெண்டு சாப்பிட வயித்தறிச்சல் பாருங்க ஏன் கார சட்னி நல்லா தானே இருக்கு உனக்கு வயித்தறிச்சலா இருக்கா புள்ள காணாம போய் மூணு நாள் ஆகுது நியாயமா பார்த்தா சோறு தண்ணி கூட சாப்பிட கூடாது என்னமோ பாட்டு சொத்து பறி போற மாதிரி கார சட்னிக்காக போராடிட்டு இருக்கீங்களே பையன் காணாம போயிட்டாங்கிறதுக்காக வெறும் இட்லிய சாப்பிட முடியும் ஏண்டி எனக்கு என்னவோ அவன் மேல அக்கறை இல்லாத மாதிரி பேசுறிய உன் பிள்ளைக்கு நான் என்னடி குறை வச்சேன் வாயில வச்சு பத்த வைக்கலையே தவிர சிகரெட் பிடிக்கிறதுக்கு கூட சுதந்திரம் கொடுத்தேன் அதையெல்லாம் மறந்துட்டு அவன் தான் போயிட்டான் அடியே ஒரே ஒரு வடையாவது சாப்பிடுறீ ஏன்னா இவ்வளவு பேர் எதிரில நான் மட்டும் சாப்பிட்டா அசிங்கமா நினைப்பாங்க இல்ல இல்ல உயர்வா நினைப்பாங்க இருந்து திருப்தியா சாப்பிடுவாங்க இந்த ஹோட்டல்ல பூரி ரொம்ப நல்லா இருக்கும் மறந்துடாதீங்க ஒரே ஒரு தடவை
இந்த மாதிரி காதல்ல நமக்கு வேண்டாம் ஹரி. சுண்ட விரல் கூட மேல படாம பழகணும். அது உண்மையான காதல். வெல்டன் பாரதி, நான் வச்ச பரிச்சை நீ பாஸ் ஆயிட்ட, கண்டிப்பா வாழ்க்கையில பாஸ் ஆயிடுவ. ஆனா சார் தான் குருபு தரிக்கு திமுறையை பொறுத்திருந்தார். ஆனா இதை என்னால பொறுத்துக்க முடியாது. You are going too far. You! அங்கு, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை அடிக்காதீங்க அங்கு. ஐயோ! ஏய்! அங்கு, வெட்டுங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். சொந்த புத்தியல்ல, சொல் புத்தியல்ல, பொறுப்பு இல்லாத ராஸ்கல், என்னால மன்னிக்கவே முடியாது. உன்னை அங்கு! நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போறீங்களே. மாரதி, அவன் உடைச்சது போட்டோ இல்லமா, அது ஒரு நினைவு சின்னம். அதுக்காக இப்படியே காட்டு மிராண்டி தனமா அடிக்கிறது. ஒரு காலத்துல ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்புக்கு பின்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். காதலோட புனிதம், காதலோட வழி, காதலோட ஆவேசம், இதையெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திச்சு சிந்திச்சு சித்திரவதை படுற அளவுக்கு என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டான் என் தங்கச்சி ஜெனிஃபா. இந்த உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே ஜீவன் என் அன்பு தங்கச்சி ஜெனிஃபா. எந்த அளவுக்கு அவள் அன்பு வச்சிருந்தனோ அந்த அளவுக்கு ஒரு நாள் ஆத்திரப்படவும் செஞ்சேன். அதுக்கு காரணம் ஜீரணிக்க முடியல. அது ஒரு உரிமை போராட்டம். அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்ற ஆவேசம். அது மட்டும் இல்ல, அவன் வேற ஒரு மாதத்தை சேர்ந்தான். தங்கச்சியை வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு நான் மிருகமா மாறிட்டேன். எப்பேற்பட்ட சிறையையும் காதல் தகர்த்துறதுங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு நாள் அவன் அவனோட தப்பிச்சு போயிட்டான். அவங்க வாழ்க்கையை தேடி புறப்பட்டு இருந்தா பரவாயில்ல, முடிவை தேடி பிறப்பட்டான். அவசரப்பட்டு எந்த முடிவு வந்தாதே தெரிஞ்சுவாங்க. ஒரு கல்யாணம் பிடிக்கா, திரும்பி வாங்க, திரும்பி வாங்க.
என்ன சொல்றது கேளு. நான் மனசு மாறணும் தெரியாமலே என் தங்கச்சி என்ன விட்டு போயிட்டான். எந்த மரணத்திலிருந்து என்னால அவங்களை காப்பாத்த முடியலையோ அதே மரணத்தோட வாசல தலை வச்சு படுத்திருக்கும் போதுதான் உங்களை நான் சந்திச்சேன். என் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கு பரிகாரமா உங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்களுக்கு எதுக்குமே வயசு பார்த்தாரு. காதல், கல்யாணம், மரணம் எதுக்குமே வயசு பார்த்தாரு. உங்க அப்பா அம்மா உங்களை ஒப்படைச்சா அவங்க இப்ப இருக்க மனோநிலையில உங்க வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க. நீங்க சுதந்திரமா இருந்தா உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சுக்குவீங்க. இதையெல்லாம் மீறி உங்களை வாழ வைக்கணும்னு நான் துடிச்ச துடிப்பு. வயசுக்கு மீன உணர்ச்சிகளுக்கு நீங்க ஆளாயிடக்கூடாதே நான் தவிச்ச தவிப்பு. பஞ்ச நெருப்புமா இருக்கிறவங்களை பாதுகாக்க நான் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் எதுக்காக? என்னுடைய அன்பு சரியா நினைச்சீங்கன்னா நீங்க இங்க இருந்து போயிடலாம். எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? You can get lost! Yes!
இதம் ஏனிடும் காவிரிக்கு கூட அணைகள் உண்டு அந்த மனம் பாடும் பூபாடும் நம்பி வந்த பூக்கள் ஆளாகும் சுகங்கள் பெருகும் இனிமே மந்திர புன்னகை சிந்திடும் செல்வங்களே பின்னிய உள்ளங்களே இனி இடவே நின்றா தினம் புது பாடல்தா வளரும் திரைதா உறவே மந்திர புன்னகை சிந்திடும் செல்வங்களே ஒரு மன்மத அம்பினில் பின்னிய உள்ளங்களே ஏன் பாட்டி அவளதான் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க அப்பனை கூப்பிட்டு கைய காமிச்சு விட்டான் நம்ம பொறுப்பு முடிஞ்சது இல்ல நான் நிலாவில கால் வச்ச மாதிரிடா நிலாவில கால் வச்சவன் மனத்தாளி இருக்கான் அது மண் அல்ல போன் ஏடா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கே 10,000 ரூபாய் கொடுக்கறானே அந்த முட்டாப்பைய அந்த பொண்ணுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னு மிரட்டினா அப்படின்னு பயமுறுத்தினா சொத்து பூரா எழுதி கொடுத்துட மாட்டானா பிளாக்மெயிலா அந்த வார்த்தையை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் பிளாக்மெயில் பண்றதுக்கு ஒரு பாழடைஞ்ச பங்களா வேணுமே படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேடா ஏண்டா நல்ல பங்களால பிளாக்மெயில் பண்ண முடியாதா பாழடைஞ்ச பங்களாவா இருந்தா தான் உள்ள வரவன் கொஞ்சம் பயப்படுவான் விளையாடி பாருல நீ போக மாட்டலாம் யார பார்த்து சொல்றேன் நான் போரிஸ் பேக்கருக்கே கத்து கொடுத்தவன் இப்ப பாரு யாராவது அங்கிள பார்க்க வந்திருப்பாங்க பார்த்தா லோ கிளாஸ் ரவுடி மாதிரி இருக்கா இவ அங்கிள் ஃப்ரெண்டா இருக்க முடியாது வீட்டுல யாருமே இல்ல பாட்டி வீட்டை திறந்து போட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அகம்பகத்துல எங்கேயாவது இருப்பாங்க தேடி பாருங்கடா பாட்டி இப்போ இங்க இருக்காங்க போய் இழுத்து வாங்கடா நாலு பேரை எப்படி சமாளிப்பேன் Yeah.
நோட் பண்றங்களா அப்ப நீதான் அவங்கள கடத்திட்டு போனியா கடத்தல்றது தப்பான வார்த்தை ஆனா ஒரு விதத்துல உண்மை தற்கொலை பண்ணிக்க போனவங்கள கடத்திட்டு போய் வாழ வச்சிருக்கேன் அடட நீ ஒரு புது டைப் இல்லையா உணர்ச்சி வசப்படாதீங்க சார் உணர்ச்சி வசப்படாம பின்ன என்னைய செய்ய சொல்ற புள்ளைய காணோம் தவிச்சு தவிப்பு எங்களுக்கு இல்லையா தெரியும் உங்க ஆத்திரம் ரொம்ப நியாயமானது தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார் அதிகமா பேசினேன் இந்த இது இல்ல இந்த இது கொலை விழுகும் மரியாதையா என் பையனை கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைக்கல நானும் மனுஷனா இருக்க மாட்டேன் சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு என்னையா அந்த நேரத்துல ரொம்ப அவசரமா பேசணுமா சார் யாரு பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு சார் எல்லாமே மர்மமா இருக்கு ஹலோ யாரு பேசுறது தொள்ளக்காதம் பேசுறேன் தொள்ளக்காதம் பேசுறேன் அவங்க ரெண்டு பேரும் உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு 100,000 ரூபாயோட வா கொஞ்சம் இரு ஏம்பா என் பையன் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்ற இவன் என்னடா பொண்டாட்டி புள்ளையும் தாங்கிட்டு இருக்கதா சொல்றான் நீ கொஞ்சம் பேசியா யார் யாரு எதுக்கு அந்த மாதிரி பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க பூச்சாண்டி காட்டுறா என்னடா ஆளாளுக்கு தமாஷ் பண்றீங்களா பார்வி ராஜா ப்ளீஸ் இத பார் அவசரப்பட்டு அவங்க எதுவும் பண்ணிடாத பணத்தோட எங்க வரணும் மட்டும் சொல்லு யார் இந்த தொலைக்காத அவன் ஒரு பெரிய பிஸ்தா சார் என் பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லி அவங்க கிட்ட பணம் கொடுத்தேன் என் பையனை வெட்டி போட்டேன்னு சொன்னா பாவி நீ என்ன சொன்ன வழக்கம் போல பேய் மொழி முழிச்ச சத்தியமா வேற ஒண்ணும் சொல்லல இப்ப நம்மள பேய் மொழி முழிக்க வச்சுட்டானே சோ நீங்களே அவனுக்கு வலை வச்சு கொடுத்துருக்கீங்க என்னப்பா அப்படி பண்ணிட்ட புலம்பாத பணத்தை கொடுங்க கொடுக்கதான வந்திருக்கீங்க உன்ன போல நாங்களும் புத்திசாலிங்க தான் முதல்ல அந்த நாலு பேர் வெளியனு யாருங்க ஹரி ஹரி பணம் கைக்கு வந்தவுடனதான் என்னங்க நொண்ணங்க அவங்கள அனுப்பு போங்க எவ்வளவு நாள் தான் உங்ககிட்ட இருந்து அவமானப்பட்டு கால் வைத்து கஞ்சி கஷ்டப்படுறது எடு பணத்தை நான் செட்டில் ஆறு முடிவு பண்ணிட்டேன் நன்றி கேட்ட நாயே இந்தா யோ ஜோசியர மூணு நாளா எங்க ஊரை எங்களுக்கே சுத்தி காட்டிட்டு இருக்க பொண்ணும் பையனும் எங்கயா இருக்கிறாங்க போய்கிட்டே இருங்க சார் இடம் வரும்போது நானே காட்டுறேன் நிறுத்துங்க நிறுத்துங்க வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சா பொண்ணு பையனும் இருக்கிற இடம் வந்துருச்சா அட அது இல்லைங்க எனக்கு இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு ஜீப் அசிங்கம் பண்ணாதயா போயா அந்த பக்கம் அது இருக்கு வேணாம் இந்த பக்கம் இது வேணாம் அவனுக்கு நின்றுட்டு இருக்கான்
எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு ஆயுதத்தை நீட்டிட்டு வர்றீங்க? ஆயுதத்தை நீட்டாம உட்டா தப்பிச்சு போடு நீ. இந்த நாட்டுல இதுக்கு கூட சுதந்திரம் இல்லைன்னா நான் ஓட்டு போட்டதுல அர்த்தமே இல்லைங்க. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா எனக்கு அது வராது. அப்ப போய் தலை நாங்க திரும்பிக்கிறோம். என்னங்க ஒண்ணும் பையனை தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் பிடிங்க. பிடிக்கிறதா இந்த கும்பல் மாட்டினா நசிக்கிடுவோம். எஸ்ஐ கார வயிற்று வலிக்கு வழியிலே காண்டுக்கிட்டான். பெரியவரை வர சொல்லுவோம். ஹலோ ஹலோ, காலிங் கன்வர்சேஷன் ஓவர். Thank you.
நீ வேற உயிர் எடுக்கிற, ஏற்கனவே உயிர் ஊசலாடி இருக்க வந்து ஒன்னு சுற்றுவேன். எஸ் ரெடி நகர்ந்தா ஒன்னு சுற்றுவேன். கட்டிக்கிட்ட போடு பின்னாடி. நான் தான் அரசன். எஸ் சார். சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா இது அங்கிள்காக செய்வீங்களா? உங்களுக்கு சரகு முளைக்கிற வரைக்கும் நீங்க உங்க கூண்டுகள்ல தான் இருக்கணும். என்ன தேங்க்யூ.